ஹை ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸ் 7.1 ப்ராப்ளம் நம்பர் 10 பார்க்க போகிறோம் ஓகேங்களா. இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃப்ரெஷ்டம் ஷேப்பில் வந்து ஒரு டேபிள் லேம்ப் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. ஃப்ரெஷ்டம்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஃப்ரெஷ்டம் ஷேப்பில் வந்து ஒரு டேபிள் லேம்ப் கொடுத்துருக்காங்க. அந்த டேபிள் லேம்ப்பை வந்து பெயிண்ட் பண்ண சொல்கிறாங்க ஓகேங்களா. எந்த ஏரியா பெயிண்ட் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃப்ரெஷ்டமோட கவுட் சர்ஃபேஸ் ஏரியா இருக்குல்லையா, இதை ஃபுல்லாக பெயிண்ட் பண்ண சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த டாப் இருக்கு இல்லையா அந்த சர்க்கிள், அந்த சர்க்கிளையும் சேர்த்து பெயிண்ட் பண்ண சொல்கிறாங்க ஓகேங்களா. கீழே இருக்கக்கூடிய பாட்டம் வந்து காலோ அப்படியே சும்மா கேப்பாக தான் இருக்குது. ஸோ அதில் வந்து பெயிண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. மேலே இந்த கவுட் சர்ஃபேஸ் ஏரியா ப்ளஸ் இந்த மேலே இருக்கக்கூடிய சர்க்கிள். அப்போ நம்ம என்ன பெயிண்ட் பண்ண வேண்டியது, பெயிண்ட் பண்ண வேண்டிய என்னென்ன பெயிண்ட் ஏரியா பெயிண்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃப்ரெஷ்டமோட கவுட் சர்ஃபேஸ் ஏரியா ப்ளஸ் இந்த மேலே இருக்கக்கூடிய அந்த ஸ்மால் சர்க்கிள், இதை தான் நம்ம பெயிண்ட் பண்ணணும் ஓகேங்களா. இப்போ என்னென்ன இங்கே கிவனில் கொடுத்துருக்காங்க பாருங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்மால் ஆர் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. ஸ்மால் ஆர், ஸ்மால் ரேடியஸ் கொடுத்துருக்காங்க. அந்த மேலே இருக்கக்கூடிய சர்க்கிளோட ஸ்மால் ஆர் என்னென்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கேபிட்டல் ஆறுன்னு என்னென்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஸ்மால் ஆர் கொடுத்துருக்காங்க, கேபிட்டல் கொடுத்துருக்காங்க. அந்த ஹச் சென்ட்ரிலேருந்து இங்கே வரைக்கும் கூடிய அந்த டிஸ்டன்ஸ் வந்து 8 சென்டிமீட்டர் அப்படிங்கிற அந்த வேல்யூ கொடுத்துருக்காங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா இன் சென்டிமீட்டர் தான் கொடுத்துருக்காங்க. ஒரு வேல்யூ சென்டிமீட்டர், இன்னொரு வேல்யூ மீட்டர் இருந்தால் நம்ம என்ன பண்ணணும், எல்லாத்தையுமே ஒரே டைம் கன்வெர்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். இங்கே எல்லாமே சென்டிமீட்டர் இருக்கனால நோ ப்ராப்ளம். கேபிட்டல் ஆர் வந்து 12, இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்மால் ஆருங்கிறது வந்து 6 சென்டிமீட்டர், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஹச்சுங்கிறது வந்து 8 சென்டிமீட்டர் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா எல்லுங்கிற டைம் இங்கே கொடுக்கல. ஆனால் இந்த ப்ராப்ளத்தில் பார்த்தீங்கன்னா கவுட் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் லேம்ப் கண்டுபிடிக்கணும்னு வச்சுக்கோங்களேன். ஃப்ரெஷ்டமோட கவுட் சர்ஃபேஸ் ஏரியா கண்டுபிடிக்கிறான், எல்லுங்கிற வேல்யூ வேணும். அப்போ எல் எப்படி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா, எல்லுக்கு ஃபார்முலா இதுதான். இந்த ஃப்ரெஷ்டமுக்கு எல் எப்படி வந்துச்சு அப்படிங்கிறதுலாம் நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். கீழே வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, நீங்கள் பார்ட் 5ல பார்த்தீங்கன்னா தெரியும் ஓகேங்களா. அந்த எல்லோட வேல்யூ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். அப்போ இதில் பார்த்தீங்கன்னா கச்சோட வேல்யூக்கு பதிலாக இந்த வேல்யூ, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆரோட கேப்டலாக இருக்கு பதிலாக இந்த வேல்யூ, ஸ்மாலாக இருக்கு பதிலாக இந்த வேல்யூலாம் சப்ஸ்ட்ரிட் பண்ணிங்கன்னா இந்த எல்லோட வேல்யூ என்னன்னு சொல்லி கண்டுபிடிச்சிடலாம். பார்த்தீங்கன்னா தெரியும் கச்சுக்கு பதிலாக என்ன போட போகிறேன், 8 போட போகிறேன். அப்போ 8 ஸ்கொயர் வந்துடும். 8 ஸ்கொயர் என்னது எனக்கு 64ங்கிற வேல்யூ போட்டுக்கிறேன் ஓகேங்களா. இந்த வேல்யூ பார்த்தீங்கன்னா கேப்டலாருங்கிறது 12, ஸ்மாலாருங்கிறது பார்த்தீங்கன்னா 6. அப்போ 12 - 6ங்கிறப்போ எனக்கு 6 வந்துடும். 6 ஸ்கொயர் பண்ணுறப்போ எனக்கு 36 அப்படிங்கிற அந்த வேல்யூ வந்துடும் ஓகேங்களா. அப்போ ரூட்டுக்குள்ளே இங்கே 64 இருக்குது, இங்கே 36 இருக்குது. ரூட்டு 64 36 ஆட் பண்ணுறப்போ எனக்கு ரூட்டுக்குள்ளே 100 வந்துடும். 100 ரூட் விட்டு வெளியெடுக்கிறப்போ எனக்கு 10 அப்படிங்கிற வேல்யூ கிடைக்கும். ப்ளஸ் ஆர் மைனஸ் 10 கிடைக்கும். ஆக்சுவலாக நான் வந்து அதில் மைனஸ் வந்து இங்கே ஒரு வேல்யூ வர வாய்ப்பு இல்லை, அதனால் பார்த்தீங்கன்னா லென்த்துங்கிறது வந்து பாசிட்டிவ் வேல்யூ தான். ஸோ ப்ளஸ் 10 அப்படிங்கிறத எடுத்துக்கிறேன். அப்போ எனக்கு ஸ்லாண்ட் ஹைட் அப்படிங்கிற அந்த ஏரியாவும் தெரிஞ்சிச்சு. அப்போ அந்த ஸ்லாண்ட் ஹைட்டோட லென்த்தும் தெரிஞ்சிருச்சு, 10 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லி ஓகேவா. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த கவுட் சர்ஃபேஸ் ஏரியா, நான் ஏரியா பெயிண்ட் பண்ண வேண்டிய ஏரியா என்னென்ன பெயிண்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃப்ரெஷ்டமோட கவுட் சர்ஃபேஸ் ஏரியா அது என்னென்னு பார்த்தீங்கன்னா π×r+r×l ஓகேங்களா. இதையும் அதோட எதை பெயிண்ட் பண்ணணும், அந்த மேலே இருக்கக்கூடிய ஸ்மால் சர்க்கிள் இருக்கையா அதையும் பெயிண்ட் பண்ணணும். அதோட ரேடியஸ் என்ன, ஸ்மால் ஆர். அப்போது அதோட நம்ம ஏரியா என்ன, π×r² சர்க்கிளோட ஏரியா என்னையோ π×r², அதனால தான் என்ன பண்ணியிருக்கோம் ப்ளஸ் போட்டுட்டு நான் எவ்வளோ பெயிண்ட் பண்ண, ஏரியா ஆஃப் பெயிண்ட், ஏரியா டு பி பெயிண்டட் அப்படிங்கிறதுல நான் என்னென்ன ஆட் பண்ணியிருக்கேன், அந்த கவுட் சர்ஃபேஸ் ஏரியாவையும் அந்த ஃப்ரெஷ்டமோட கவுட் சர்ஃபேஸ் ஏரியாவையும் மேலே இருக்க அந்த ஸ்மால் சர்க்கிளையும் ஆட் பண்ணிட்டேன், அதோட ஏரியாவையும் ஆட் பண்ணிட்டேன் ஓகேங்களா. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா வேல்யூலாம் சப்ஸ்ட் பண்ண முடியாது. இதோட ஸ்மால் ஆருங்கிறது என்னது, அந்த ஃப்ரெஷ்டமோட ஸ்மால் ரெடியூஸ் இருக்குல்ல, என்ன ரெடியூஸ் அதுக்கு ஈக்குவல் தான் ஓகேங்களா. அப்போது நம்ம ஸ்மால் ஆருங்கிறது அந்த ஸ்மால் ஆரையும் இந்த வேல்யூக்கும் போட்டுக்கலாம் ஓகேங்களா. அவ்வளோதான். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இதில் ரெண்டுலேயுமே பை காமனாக இருக்கிறதுனால பையை காமனாக எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு உள்ளே வந்து r+r தனியாகவும், r+r எல்ல தனியாகவும், அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இதில் பையை எடுத்ததுக்கப்புறம் r² இருக்குல்ல, அதை மட்டும் தனியாகவும் நம்ம எழுத போகிறோம் ஓகேங்களா. பார்த்தீங்கன்னா தெரியும் பையன் வந்து ரெண்டு விட்டு காமனாக எடுத்துருக்கீங்க, அதனால் என்ன பண்ணுன்னா பைக்கு 22/7 அப்படிங்கிற வேல்யூவே இங்கே போட்டாச்சு காமனாக எடுத்ததுக்கப்புறம். அப்போ உள்ளே இருக்கக்கூடிய இந்த வேல்யூ மட்டும் நான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்க போகிறேன். உள்ளே இருக்கக்கூடிய அந்த கேபிட்டலாக இருக்கு பதிலாக 12 போட்டாச்சு, ஸ்மாலாக இருக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா 6 போட்டாச்சு, இந்த எல்லுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா நம்ம கண்டுபிடிச்ச அந்த 10 அப்படிங்கிற அந்த வேல்யூ சப்ஸ்ட்ரிட் பண்ணியாச்சு ஓகேவா. இந்த பைய எடுத்தது போக ஃபஸ்ட்டு இதில் பேலன்ஸ் இவ்வளோ தான் இருக்கும், அதை மட்டும் எழுதியாச்சு. அடுத்து செகண்ட் ஒன்றில் பைய எடுத்ததுக்கப்புறம் பேலன்ஸ் என்ன இருக்கும், ப்ளஸ் போட்டுட்டு இந்த ப்ளஸ்ஸை இங்கே கொண்டு வந்துருவோம். இந்த ப்ளஸ்ஸை வந்து இங்கே கொண்டு வந்தாச்சு. அடுத்து இதில் பைய வழி எடுத்து இங்கே போட்டாச்சு இல்லையா, போட்டதுக்கப்புறம் பேலன்ஸ் என்ன இருக்குது, r² அப்படிங்கிற வேல்யூ மட்டும் இருக்குது. அப்போது r² கேப்டல் ஸ்மாலாருங்கிறது 6, அப்போ 6² பார்த்தீங்கன்னா எனக்கு 36 அப்படின்னு வரும் ஓகேங்களா. அப்போ 6² இங்கே 36 கொண்டு வந்தாச்சு. இதை சிம்பிளியே பண்ணுறோம் ஓகேங்களா. இதை என்ன சிம்பிளியே பண்ணணும், என்ன ஆகும், 12+6 என்ன ஆகும், எனக்கு 18 கிடைக்கும். 18 10 ஆட் மல்டிப்ளை பண்ணோம்னா எனக்கு 118 கிடைக்கும் ஓகேங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டையும் ஆட் பண்ணுறோம், இதை ரெண்டையும் ஆட் பண்ணதுக்கப்புறம் இந்த வேல்யூவோட அதை மல்டிப்ளை பண்ணுறோம், அதுக்கப்புறம் 7 டிவைட் பண்ணுறோம், எனக்கு 678.85 அப்படிங்கிற ஒரு வேல்யூ கிடைக்கும் ஓகேங்களா. இது என்னது, எனக்கு தேவையான பெயிண்ட் பண்ண வேண்டிய ஏரியா. அப்போ ஏரியான்னு வந்துட்டாலே நம்ம என்ன பண்ணணும், சென்டிமீட்டர் ஸ்கொயருங்கிற வேல்யூ பண்ணணும் ஓகேங்களா. எனக்கு கிவன் ப்ராப்ளத்தில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, 1 சென்டிமீட்டர் ஸ்கொயரை பெயிண்ட் பண்ணுறதுக்கு 2 ரூபீஸ் ஆகும் சொல்லியிருக்காங்க. அப்போ எனக்கு 678.85 சென்டிமீட்டர் ஸ்கொயரை நான் பெயிண்ட் பண்ணணும். அப்போ என்ன பண்ணணும், அப்போது அந்த ஒரு சென்டிமீட்டருக்கு வந்து 1 சென்டிமீட்டர் ஸ்கொயரை பெயிண்ட் பண்ணுறதுக்கு எனக்கு 2 ரூபீஸ் ஆகும்னா, இவ்வளோ சென்டிமீட்டர் ஸ்கொயரை பெயிண்ட் பண்ணுறதுக்கு அதை 2 ஆல் 2 ரூபீஸால் மல்டிப்ளை பண்ணிக்கணும். இந்த வேல்யூவை 2 ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா எனக்கு டோட்டல் காஸ்ட் எவ்வளோனு தெரிஞ்சிடும் ஓகேங்களா. அப்போ இந்த வந்த வேல்யூவை 2 ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறேன். பண்ணனா எனக்கு என்ன கிடைக்கும்னா, 1357.71 அப்படிங்கிற அந்த வேல்யூ கிடைக்குது. இவ்வளோ அமௌண்ட் வந்து எனக்கு செலவாகும் ஓகேவா. இதை வந்து சென்டிமீட்டர் ஸ்கொயர்லேருந்து போடக்கூடாது, காஸ்ட்டு வந்துட்டால் அதில் என்ன கொடுத்துருக்காங்க, ரூபீஸில் கொடுத்துருந்தாங்கன்னா ரூபீஸில் போடுங்க, டாலரில் கொடுத்துருந்தாலும் டாலரில் போடுங்க ஓகேங்களா.
இங்கே பார்த்தீங்கன்னா காஸ்ட்டு ருபீஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆர்எஸ்ன்னு போட்டு நீங்கள் போட்டாலும் சரி, இல்லை ருபீஸ்க்குரிய சிம்பிள் போட்டு போட்டாலும் சரி, இதுதான் என்னது நான் எனக்கு அந்த கலர் பண்ண வேண்டிய ஏரியாவுக்கு எவ்வளோ காஸ்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1357.71 ருபீஸ் ஆகும். ஓகேவா? அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ப்ராடக்ட் கான்செப்ட். தேங்க்யூ.